ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 இப்போ பார்க்க போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கனை வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனோட என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் 65 மசாலா, தேவையான கடலை மாவு, தேவையான உப்பு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், சிறிதளவு கரம் மசாலா. ஃபஸ்ட்டு மசாலாலாம் வந்து இப்போ சேர்க்கலாங்க. 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒன்றா சேர்த்து கையில் பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனோட மசாலாவை நல்லா ஒன்றா சேர்க்கணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் சிக்கனில். சிக்கன் நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ ஒன்றொன்றா மெதுவாக அதில் போட்டு பொறிச்சு எடுப்போம். ஒன்றொன்றா போடுங்க.
அதுவும் திருப்பி விடுங்க. திருப்பி விடுங்க. 665 நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கிறிஸ்பியான டேஸ்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.